நேயர்களுக்கு அன்பு வணக்கம். அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியில் இன்றிலிருந்து தொடங்கி பல நாட்களுக்கு, குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்று சொன்னால் 16 நாட்களுக்கு என்று கூட எடுத்துக்கொள்ளலாம், ஒரே தொடர்ச்சியாக ஒரு குறிப்பிட்ட சிந்தனை, ஒரு குறிப்பிட்ட பொருள் மகா பெரியவருடைய வழி நின்று அவர் சொன்னதை, அவர் சொல்லி சென்றதை நான் இந்த இன்றிலிருந்து தொடங்கி ஒரு 16 தினங்களுக்கு நான் முயற்சி செய்யலாம் என்று கருதுகிறேன். இந்த என்னுடைய முயற்சி நல்ல விதமாக ஈடேறி உங்களையும் அது சென்று சேர வேண்டும் என்று விரும்பி அந்த விநாயக பெருமானை முதலில் நான் பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். அதற்கு பிறகு இதற்கு எல்லாமே கர்த்தா, மூலம், ஆதி, அந்தம் என்று எல்லாமே இந்த விஷயத்தில் பெரியவாதான். ஆகையினால அவர் இனி எனக்குள் புகுவாராக. நான் இங்கே எதையுமே பேசலை, என்னை பயன்படுத்தி கொண்டு, என்னுடைய நாவை பயன்படுத்தி கொண்டு அவர்தான் இன்றிலிருந்து சொல்ல நினைக்கிற அத்தனை விஷயங்களையும் அவர்தான் பேசப்போகிறார். அவருடைய கருத்து, அவருடைய வார்த்தைகள், அவர் சொல்லி சென்றது தெய்வத்தின் குரலிலே 16 பெற்று பெருவாழ்வு என்கின்ற தலைப்பின் கீழ் புதைந்து கிடக்கின்ற ஒரு அற்புதமான, நாம் அனைவரும் அறிந்து கொள்ள வேண்டிய சங்கதி. பொதுவாக இந்த 16 பெற்று பெருவாழ்வு வாழ்க என்கின்ற இந்த பதத்தை நாம் வந்து நன்றாகவே நிறையவே கேள்விப்பட்டிருப்போம். வாழ்க்கையினுடைய முக்கியமான தருணங்களில் பெரியவர்களிடம் ஆசி பெறும் பொழுது, நம் தாய் தந்தையர்களிலே இருந்து நாம் வணங்குகின்ற சகலரும் நமக்கு ஆசி சொல்லும் பொழுது, ஆசி கூறும் பொழுது, ஆசி வழங்கும் பொழுது 16 பெற்று பெருவாழ்வு வாழ்க என்று சொல்ல கேட்டிருக்கிறோம். இதில் நமக்கு தெரியாது அது என்ன 16, எந்த 16 சொல்லுகிறார்கள், எவ்வளவோ இருக்கிறதே. எண்கள் எடுத்து நின்று கொண்டால் ஒன்றில் தொடங்கி பல கோடிகள் இருக்கிறது. அதே போல ஒன்றிலிருந்து 9க்குள்ளேயே நாம் தெரிந்து கொள்வதற்கு ஏராளமான விஷயங்கள் இருக்கிறது. ஒன்றானவன், உருவில் இரண்டானவன், நயந்த தமிழில் மூன்றானவன், வேதங்களில் நான்கானவன், பூதங்களில் ஐந்தானவன், அறிவில் ஆறானவன், வண்ணங்களில் ராகங்களில் ஏழானவன், திசைகளில் எட்டானவன், அனைத்தும் கொண்ட 9ஆனவன் என்று 1லிருந்து 9க்கு நமக்கு நன்கு தெரிந்த நிலையில் சில சிந்திக்கின்ற விஷயங்கள், இப்பொழுது நான் சொன்ன அத்தனை அம்சங்களும் இருக்கிறது. 10 என்று சொல்லும் பொழுது தசாவதாரம் நமக்கு நினைவுக்கு வரும். 11 என்று சொல்லும் பொழுது ஏகதசம், ஏகாதசி நினைவுக்கு வரும். அடுத்தது மறுநாள் துவாதசி, அதற்கடுத்தது திரையோதசி. திரையோதசி என்று சொன்ன மாத்திரத்தில் பிரதோஷம் எல்லோருடைய நினைவுக்கும் வந்துவிடும். அடுத்தது 14, 15, 16, எண்ணிக்கை தொடர்கிறது. ஆனால் 13 வரை நம்மாலே பொருள் கொள்ள முடிகிறது. 14க்கு நிச்சயமாக ஏதோ இருக்கிறது. 15 பௌர்ணமி, பூர்ணம். இதை எப்படி எடுத்துக்கொள்வது? இதை கடந்து 16 என்று அந்த 16க்குள்ளே அடக்கப்பட்டிருக்கக்கூடிய விஷயம் என்ன? இந்த 16 இருந்தால் மனித வாழ்க்கைக்கு அது போதுமானதா? எந்த 16 இவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் என்று இந்த 16 பெற்று பெருவாழ்வு வாழ்க என்று நாம் வாழ்த்தப்படும் பொழுது நமக்குள்ளே இந்த கேள்விகள் எழுகிறது. அந்த 16 பற்றித்தான் மகா பெரியவர் அவர்கள் ஒரு நெடிய உரையை தன் வாழ்நாளில் ஆற்றியிருக்கிறார். அவர் ஆற்றின அந்த உரையை ரா கணபதி அவர்கள் செவி மடுத்து புத்தகத்திலே அதை கட்டுரையாக ஆக்கியிருக்கிறார். அதைத்தான் இப்பொழுது நான் வந்து இந்த நிகழ்ச்சியில் உங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன்.
இந்த 16 பற்றி சொல்லும் பொழுது பெரியவர் அவர்கள் நல்ல பீடிகை போட்டு தொடங்குகிறார். மனித வாழ்க்கை, பொதுவாக வாழ்க்கைனா என்ன? முதல்ல கேள்வி, வாழ்க்கை என்று. இப்போ இந்த கேள்வியை நம்ம யார்கிட்ட கேட்டாலும் பளிச்சுன்னு ஒரு பதில் சொல்லுவதற்கு யோசிப்போம். வாழ்க்கைன்னா என்ன? இப்படி திடீர்னு கேட்டால் என்னத்த சொல்ல? இந்த இப்போ வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் இல்லையா, இதுதான் வாழ்க்கை என்று உடனே என்னத்த சொல்கிறது? ஏதாவது ஒன்று சொல்லி ஆக வேண்டுமே என்று இப்படித்தான் பேச தொடங்குவார்கள் வாழ்க்கையை பற்றி. அதற்கு பிறகுதான் வாழ்க்கை என்பதை பற்றி சற்று திரும்பி பார்ப்பார்கள். வாழ்க்கைனா என்ன? பிறக்கிறோம், அழுகிறோம், சாப்பிடுகிறோம், எழுகிறோம், பல பல பணிகளை ஆற்றுகிறோம், பலவிதமான செயல்பாடுகளை கொண்டு ஒவ்வொரு நாளையும் கடக்கிறோம். வயதாகி கொண்டே போகிறது, நரை விழுகிறது, முதுமை வருகிறது, நடக்க இயலாமல் போகிறது, படுத்த படுக்கை ஆகிறோம், அதற்கு பிறகு நோய்படுகிறோம் அல்லது முதுமையிலே செயல்பட இயலாத நிலையிலே நைந்து போய் இயக்கம் குன்றி போய் உயிர் ஒரு நாள் உடலை விட்டு பிரிந்து சென்று விடுகிறது. இடைப்பட்ட காலம் 80 ஆண்டுகளோ 90 ஆண்டுகளோ 70 ஆண்டுகளோ 60 ஆண்டுகளோ அது அவரவருடைய வாழுகின்ற விதத்தை பொறுத்தது. தலையெழுத்து, முன்ஜென்ம வினை, இப்படி ஏகப்பட்ட சங்கதிகள் கொண்ட ஒன்று. பாருங்கள், வாழ்க்கை என்றால் என்ன என்று கேட்ட மாத்திரத்தில் இப்படியெல்லாம் நிறைய பேச வேண்டியிருக்கிறது. சுருக்கமாக பெரியவர் என்ன சொல்லுகிறார் தெரியுமா? அசைவது தான் வாழ்வு அப்படின்னு சொல்லிட்டார். அசைவு, லைஃப் இஸ் மோஷன். ஆங்கிலத்தில் 3 சொற்கள், அந்த 3 சொற்களிலே வாழ்க்கையை சுருக்கமாக சொல்லி முடித்து விடுகிறார். ஆமாம், உண்மை அதுதானே. மலை அசைவதில்லை, அப்படியே இருக்கிறது. அதனால் வளர்ச்சியும் இல்லை, தேய்மானமும் இல்லை. அசைகின்றவை மட்டும்தான் வளர்கிறது, மாறுகிறது, மாற்றங்களை காண்கிறது. சின்ன குழந்தையாக பிறக்கிறோம், அப்படியேவா இருக்கும். நம்முடைய குழந்தை பருவம் நமக்கே வந்து ஒரு வியப்பான தோற்றம். ஒரு வீடியோ இருக்குது, குழந்தையாக இருக்கும் பொழுது நாம் தவழ்ந்த காட்சிகளை எல்லாம் நாம் பார்க்கும் பொழுது நமக்கே வந்து ஒரு மிகப்பெரிய வியப்பு. அது நான் தான், ஆனால் இன்று அந்த நான் இல்லை. ஏன்னா அப்போது ஒரு 5-6 கிலோ எடை, சின்ன சின்ன கைகள், விரல்கள், முகம், பேச தெரியாத தன்மை, தவழ்ந்து திரியும் பொழுது அதை பார்க்கும் பொழுது நமக்கே நம்முடைய அந்த தோற்றம் இருக்கிறதே, அந்த வடிவம் இருக்கிறதே, அந்த அசைவு இருக்கிறதே, நமக்கே அது ரொம்ப புதிது. அப்படி இருந்த நாம் தான் இன்றைக்கு இப்படி ஆகியிருக்கிறோம். இதுதான் ஈ எறும்பிலே இருந்து சகலத்துக்கும் நடக்கிறது. ஆக மாறிக்கொண்டே இருப்பது, வளர்ந்து கொண்டே இருப்பது, இதைத்தான் அசைவு என்று சொல்லுகிறோம். அசைவு தான் வாழ்க்கை. இந்த வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கிறது? எல்லா விதமான தன்மை கொண்டதாக இருக்கிறது. ஒரு நேரம் சந்தோஷம், ஒரு நேரம் துக்கம், ஒரு நேரம் எதுவுமே இல்லை, ஒரு நேரம் தூக்கம், ஒரு நேரம் உல்லாசம், ஒரு நேரம் வியாதி, கலவையாகத்தானே எல்லோருடைய வாழ்க்கையும் இருக்கிறது. முழுக்க முழுக்க சந்தோஷத்தோடு வாழ்ந்தவனும் இல்லை, முழுக்க முழுக்க துக்கத்தோடு கிடந்தவனும் இல்லை, முழுக்க முழுக்க பிறந்ததிலே இருந்து சாகின்றவரை வியாதியிலே கிடந்தவனும் இல்லை. கலவை, எல்லாம் கலந்த ஒரு கலவை, எல்லா விதமான உணர்வுகளும் நிலைப்பாடுகளும் கலந்த ஒரு நிலை, இதைத்தான் வாழ்க்கை என்று சொல்லுகிறோம். இந்த வாழ்க்கையில் இது, இந்த வாழ்க்கை எதுக்கு, எதற்காக பிறந்தோம், இது எதுக்கு, இது எதற்காக நமக்கு தரப்பட்டிருக்கிறது, இதை நாம் கேட்டோமா? தெரியாது. நம்ம கேட்டோமான்றதே நமக்கு தெரியாது. இந்த தாய் தகப்பனுக்கு இந்த மண்ணில், இந்த ஊரில், இந்த மொழியில் நான் பேச எனக்கு இப்படி வேணும், நம்ம கேட்கல, நாம் வந்து விழுந்துட்டோம். நமக்கு நம்மை தெரிந்து கொள்வதற்கே ஒரு 1/4 நூற்றாண்டு தேவைப்படுகிறது. 20-25 ஆண்டுகளுக்கு பிறகுதான் நம்மளை நாம்களே தெரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி செய்கிறோம். நான் யார் அப்படிங்கிற ஒரு கேள்வியை அப்பொழுது தான் கேட்டுக்கொள்கிறோம். ரொம்ப பேர் அந்த நான் யார் அப்படிங்கிற கேள்விக்கு கூட சரியான விடையை காண்பதில்லை. இப்போ நான் யார்னு என்ன கேட்டால், என் பேர் சௌந்தரராஜன், நான் சௌந்தரராஜன், இந்த என்னுடைய அப்பா அம்மா பேரை சொல்லி அவர்களுக்கு பிள்ளை, நான் எந்த ஜாதியில் பிறந்தேனோ அந்த ஜாதியை சொல்லுவேன், நான் என்ன வேலை பார்க்கிறேனோ அந்த வேலையை சொல்லுவேன். இதெல்லாமா? இதெல்லாமே இந்த மண்ணில் முற்றாக இருந்து அழிந்து விட போகிற விஷயங்கள்.
ஆக இப்படித்தான் நம்ம நம்மை வந்து நான் யார் என்பதை அடையாளப்படுத்தி கொண்டிருக்கிறோம். நான் யார் என்பதிலே தொடங்கி எது வாழ்க்கை என்பதிலே கேள்வி எழுப்பி எல்லாவற்றிற்கும் ஒரு விடை தெரியாத அல்லது விடை தெரிந்து கொள்ளக்கூடிய விடை தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு நீண்ட பயணம் நம் வாழ்க்கை. இந்த வாழ்க்கையில்தான் 16 பேர்கள், இந்த 16 பேர்கள் யாருக்கு கிடைக்கிறதோ அவர்கள் சந்தோஷமாக திருப்தியாக பூர்ணமான மற்றவர்கள் பார்த்து வியக்கின்ற பொறாமைப்படுகின்ற ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தவர்கள் ஆவார்கள். அந்த 16 பேர் எது? ஏன் அந்த 16? அந்த 16 பேற்றை தருபவன் யார்? ஏன் அந்த 16 என்கின்ற வரையறை? இதை நாளை சிந்திப்போம். காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே, காமகோட்டி குரு.